ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு லெவன்த்து புக்கில் டென்த் லெசன் அட்வன்ட் ஆஃப் அரேபன்டாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த லெசன் இருக்க இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார்ட்டி நோபுள்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இந்தியோடய பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று இது ஸோ ஜிசியா டாக்ஸ் நம்ம வந்து டெல்லி ஸ்டூல் டான்ஸ் பற்றி நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன் டெல்லி ஸ்டூல் டான்ஸ் பற்றி நடத்தும் போதே ஜிஸியா டேக்ஸை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாக்கீங்களா ஸோ ஜிஸியா டாக்ஸ் பற்றி ஒரு பாக்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க அண்ட் ஜிஸியா டேக்ஸ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கு எவ்வளோ ரூபா அப்படின்ட்டு வசூலிக்கப்படுற ஒரு பணம் தான் ஒரு டாக்ஸ் தான் வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிசியா வரி ஸோ அந்த ஜிஸியா வரின்றது யார்கிட்ட வந்து நமக்கு கலெக்ட் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹிந்துஸ் இல்லையா அதாவது இஸ்லாமியர் அல்லாத மக்கள் இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் ஒரு தலைக்கு இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள்கிட்டலாம் எல்லாம் வந்து வரி வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ குத்புதி ஐபக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வரி வந்து போட்டார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஐபெக் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வரி வந்து போடுவார் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் வந்து அபாலிஷ் பண்ணுறாருன்னா முகலாய ரூலர் ஸோ முகலாய ரூலர் ஆகிய அக்பர் இருக்கார் இல்லையா அக்பர் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல இதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாரு ஆனால் நமக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்க திருப்பியாக தான் கொண்டு வரார் ஸோ அக்பர்ன்றவரை நமக்கு வந்து கேன்சல் பண்ணிடுறாரு சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் ஔரங்கசீப்ன்றவரை நமக்கு வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து முகலாயர்கள் படிக்கும்போது நம்ம பார்ப்போம் இதை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அதை இம்போஸ் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஐபக் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்போஸ் பண்ணுவார் அண்ட் அதே மாதிரி டெல்லி சுற்று தளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஐபக் வந்து லேண்ட் ரிஃபார்ஸ்ஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஸியா டேக்ஸை போட்டுருவார் ஆனால் அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் தூக்கிட்டு நமக்கு வந்து தனித்தனியாக கட்டணும் அதாவது லேண்ட் டாக்ஸோட சேர்த்து ஓகேவா சொல்லலாம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்வா சாரிப்பா அதாவது லேண்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா நிலத்துக்கு நிலத்தோட வரியில் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொத்புதினி ஐபுக்கு வந்து அந்த வரி வந்து போட்டிருப்பாரு ஆனால் பின்னால் ஒரு அரசர் வந்து நமக்கு அந்த நீளவரி வரி இல்லையா ஸோ நீல வரி நீங்கள் தனியாக கட்டணும் ஜிஸ்யாக்க நீங்கள் தனியாக வரி கட்டணும் அப்படின்ட்டு போட்டுருவார் யார் அவர் நீங்கள் நான் வந்து நடத்துனதே சொன்னேன் ஸோ யார் அவருன்ட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஐபுக் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவார் லேண்ட் டேக்ஸோட சேர்த்து நீங்கள் ஜிஸ்யா டேக்ஸை கட்டணும் கட்டுங்கன்னு சொல்லுவார் ஆனால் பிற்காலத்தில் வந்த சுல்தானேட்டுலேயே ஒரு அரசர் தான் ஸோ சுல்தான் பிற்காலத்தில் வந்த ஒரு சுல்தான் வந்து நமக்கு என்ன சொல்லிருவார்னா லேண்ட் டேக்ஸ் நீங்கள் தனியாக கட்டணும் ஜிஸியா டேக்ஸ் நீங்கள் தனியாக கட்டணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து போட்டுருவார் ஸோ யார் அவர்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு சையீத் டைனாசிக்கு இல்லையா ஸோ சையத் வம்சத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க என்னென்னா அந்த என்டையர் டெல்லி சுல்தான் வரலாற்றுலேயே ஓகேவா ஸோ அந்த முழு டெல்லி சுல்தானுங்கிற வரலாற்றுலேயே ஒரு அரசர் வந்து எனக்கு வந்து இந்த அரசு பதவி வேணாம் எதுவுமே வேணாம் அந்த த்ரோன் வேணாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட முப்பது ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா அமைதியாக வந்து வாழ்ந்து கழிச்சாரு அப்படின்ட்டு சொல்லப்படுற ஒரே அரசர் நமக்கு யாருனா நமக்கு ஆலம் ஷா அப்படிங்கிற அரசர் தான் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர் யார் வந்து த்ரோனே வேணா அப்படின்ட்டு போனாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க நமக்கு யார்னா நமக்கு ஆலம் ஷா ஓகேவா ஸோ ஆலம் ஷா தான் நமக்கு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு போட்டுருவார் ஸோ இந்த ஆலம் ஷான்றவருக்கு நமக்கு எந்த டைனஸ்டி சேர்ந்தவர்னா சையத் வம்சத்தை சார்ந்தவர் ஓகேவா ஸோ இவரை பற்றி நமக்கு இந்த புக்கில் எழுதியிருக்காங்க எந்த புக்கில்னா ஆப்ரஹாம் இரளி த ஏஜ் ஆஃப் ரத் ஸோ ஆப்ரஹாம் இரளின்றவர் த ஏஜ் ஆஃப் ரத் அப்படிங்கிற புக்கில் வந்து இதை வந்து சொல்லி சொல்லியிருக்காரு இந்த குறிப்பை வந்து சொல்லியிருக்காருன்னு நமக்கு வந்து சொல்லப்படுது ஓகேவா ஓ சரி ஓகே நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பாயுது டெல்லி சுல்தானில் எந்த அரசர் வந்து எனக்கு வந்து த்ரோனே வேணான்ட்டு போனார் அப்படின்ட்டு கேட்பாங்க ஓகேங்களா யாருன்னா நமக்கு ஏழமிஷாதான் ஓகேவா ஸோ ஒரு சின்ன கிராமத்தில் போய் முப்பது வருஷத்துக்கிட்ட அமைதியா வந்து அவரோட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கழிக்கிறார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இஸ்லாமிகர் இருக்காங்க இல்லையா ஸோ இஸ்லாம்கள் ஆட்சி வந்து எப்படி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஹிந்துக்களை எப்படி வந்து ட்ரீட் பண்ணாங்க அதை பற்றி அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன வந்து இஸ்லாம்கள் வந்து படையெடுத்து வந்தாலும் ஸோ நம்ம நாட்டை சூறையாக இருந்தாலும் அவங்களோட அதிகாரத்தை வந்து ஃபுல்லாக செலுத்தினாலுமே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஹிந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை தான் கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லப்படுது ஓகேவா ஸோ அதான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க வித் ஹிந்துவிசம் ஸோ ஹிந்துவிசம் வந்து அவங்க அழைக்கல ஓகேவா அவங்க வந்து நீங்க கும்பிடுற வழிபாட்டுகளை நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து முஸ்லீமாக வரணும்னா திணிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட ஓகேவா அதான் இங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரின்றவர் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே படையெடுத்து அதாவது கோரி தான் வந்து இங்கே வந்து இந்த முஸ்லீம் ரூலை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பார் இல்லையா நம்ம குதபுதி நைபு அகாடமியா வந்து நீ வந்து இங்க வந்து இந்த பணத்தை பார்த்து அப்படின்ட்டு விட்டு அந்த முகமது கோரி சூரியாடி போன கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் வந்து லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா நம்ம வந்து கும்பிட்றோம் இல்லையா லக்ஷ்மி அவங்களோட புகைப்படம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட காயின்ஸ்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க ஸோ அதான் இங்க கொடுத்துருப்பாங்க கோரியோட கோல்டு காயின்ஸில் லக்ஷ்மியோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பொறிக்கப்பட்டிருக்கு அண்ட் அதே மாதிரி நமக்கு முகமது பின் துக்லக் இருக்கார் இல்லையா ஸோ துக்லக் வந்து தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த சமண துறவைகள்லாம் இருப்பாங்க இல்லையா சமண துறவைகளுக்கெல்லாம் வந்து அலுவலகத்தில் அலுவலகத்தில் வேலை வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த சமண ஜெயின்ஸ் ஓகேவா ஸோ அவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்புகள் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அஃபிஷியலாக வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கணும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதாவது முஸ்லீம்ஸ் அந்த சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாராம் அந்த சமண ஜெயின்ஸு துவைகளுக்கெல்லாம் அதே அதேமாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகிங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமான துறவிகள் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வந்து வச்சுட்டு இருப்பார் யாரும் நமக்கு முகமது பின் துக்லக் இருக்கார் இல்லையா ஸோ அவர் ஓகேவா ஸோ அவர் வந்து நட்புற வந்து வச்சுருந்தா சொல்லப்படுறாங்க ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஹோலி பண்டிகை இருக்கு இல்லையா அந்த ஹோலி பண்டிகை கூட வந்து அவர் போய் அந்த ஹிந்துஸ் இருக்காங்களையா ஸோ ஹிந்துஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவார் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இது வந்து பரணி இருக்கார் இல்லையா ஸோ பரணி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக வந்து சொல்கிறாரு அதாவது ஹிந்துஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு ரொம்ப வெறுப்போடு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எழுதி வச்சிருக்காரு பரணின்றவர் முஸ்லீம் அறிஞர் ஓகேவா அந்த காலத்தில் சுல்தான்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த முஸ்லீம் அறிஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரணின்றவர் வருவார் முகமது துக்லக் ஓகேவா ஸோ முகமது துக்லக் தான் வந்து நமக்கு அந்த ஜெயின் ப்ரெஸ்லாம் வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வந்து போட்டிருப்பாரு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்றாங்க பரணின்றவர் ரொம்ப வெறுப்போடு எழுதுறாரு ஸோ த கிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஷோட் ரெஸ்பெக்ட் டு ஹிந்துஸ் மங்கோல்ஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ளூடென்ஸ் அதாவது மங்கோலியர்களுக்கு ஹிந்துஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறவர்கள் துறவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பாலிட்டிக்ஸ்னால் நமக்கு யாருன்னு வருவாங்கன்னா அந்த எந்த சமயத்தையும் வந்து பின்பற்றாமல் இருப்பாங்க இல்லையா அந்த நார்த்திகவாதிகள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஓகேவா அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து பணியில் பெரிய பெரிய பணி இருக்கு இல்லையா அந்த அமைச்சர் அந்த மந்திரி அந்த தளபதிகள் தளபதிகள் ஸோ அந்த பணிகள்லாம் போடுறாங்க இவங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதான் இங்கே கொடுத்து பாட்டும் பை மேக்கிங் தேம் சீட் ஆன் மாஸ்ட் ஆட் கொஷன் ஸோ எல்லாரையும் சாயசமாக ட்ரீட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹானரிங் தேம் இன் அதர் வேஸ் அண்ட் ஹவு த ஹிந்துஸ் அப் ஆன் பேயிங் டேக்ஸ் அதாவது டேக்ஸ் வந்து கட்டுறாங்களே நம்ம ஹிந்து மக்கள் திசியா டேக்ஸ்ன்றது ஒன்று இல்லையா ஸோ அந்த வரி அவங்க வந்து எவ்வளோ கட்டுறாங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு ஓகேவா அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதேமாரி நம்ம ஹிந்துஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹிந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த சுல்தான் ஆட்சியில் வந்து வேலை பார்க்குற அந்த ஹிந்துஸ்க்கும் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ராய் ராணா தாக்கூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஹ் மக்தா அதுக்கப்புறம் நமக்கு பண்டித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முஸ்லீம் ரோலர்ஸ் அதாவது முஸ்லீம் மந்திரி தளபதிகள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க கொடுக்கப்படுற அந்த டைட்டில்ஸ் மாதிரி நமக்கு ஹிந்துஸ் வேலை இல்லையா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இந்த டைட்டில்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு குறிப்புகளில் சொல்லப்படுது ஓகேவா ஸோ நமக்கு தான் இதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அல்பரின்றவரு ரொம்ப வெறுப்போட சொல்கிறாரு இது வந்து ஓகேவா ஸோ யார் வந்து ரொம்ப வெறுப்போட சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் நமக்கு யார்னா அல்பரின்றவர் சொல்கிறாரு ஓகேவா அண்ட் அதேமாதிரி ரொம்ப முக்கியம் ஸோ யாரோட காயினில் வந்து அந்த லக்ஷ்மியோட இமேஜ் வந்து பொறுக்கப்பட்டிருக்குன்னு கூட கேட்கலாம் யாரோட காயின்லாம் முகமது கோரியோட காயினில் ஓகேவா ஸோ தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல முகமது துக்களுக்கு வந்து அந்த லா வந்து பாஸ் பண்ணுறாரு அந்த சயின்ஸுக்கும் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த லா வந்து பாஸ் பண்ணுறாரு ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லக்ஷ்மி இமேஜ் வந்து எந்த யாரோட வந்து பொறுக்கப்பட்டாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலிஃபாக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த கலிஃபேட் ஸோ கலிஃபாக்கன்றவங்க நமக்கு வந்து யார்ன்னா அவங்க வந்து முகமது நபிகளோட வழி தோன்றல்கள் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் அந்த ம டெல்லி சுல்தான்ஸை பற்றி நடத்துகிறப்பே அந்த முகமது நபிகள் வந்து இஸ்லாமிய மதத்தை உருவாக்கி என்ன பண்ணுறாரு அதை வந்து பறப்புங்க அப்படின்ட்டு அந்த கலிப்பாக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாரு ஸோ அந்த கலிப்பாக்கள் தான் நமக்கு வந்து துருக்கிய இந்த படைத்தளபதிகள் ஸோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வைப்பாங்க ஸோ எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சு இஸ்லாமத்தை பறப்புங்குன்னு ஸோ இவங்களால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா முக்காசி நாட்டில் வந்து இஸ்லாம் வந்து பரப்புனதுக்கு காரணம் வந்து இவங்க இவங்க தான் மெயின் ரீசன் ஓகேவா ஸோ இவங்க வந்து முகமது நபிகளோட வழித்தோன்றும் நமக்கு சொல்லப்படுது இல்லையா அப்போது அந்த கழிப்பாக்கல் இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இஸ்லாம் மதத்தை காப்பாற்றுறவங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த இஸ்லாம் மதத்துக்கு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் அந்த மதத்தை பரப்புறத்துக்கு அவங்க அந்த மக்கள் வந்து குடிமையில் வந்து அதாவது சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த குடிமை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கண்ட்ரோலில் இருந்து வச்சுருப்பாங்க ஸோ இவங்க வந்து பக்தாத் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி டே வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க மங்கோலியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து மங்கோலியர்கள் வந்து அந்த இடத்த சூரிய அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குடியே பேருந்துடுவாங்க அந்த பக்தாத்துன்ற இடத்துல வந்து அவங்களோட ஆட்சி அப்போயும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் வந்து சில நாள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு அங்கே வந்து ஒட்டமன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டூ செவன்டீனில் நமக்கு வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சிட்டு அங்கே வந்து இவங்க வந்து ஆட்சி வந்து புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டமன் சுல்தான்ஸுன்றவங்க ஆட்சி வந்து தொடர்ந்து நடத்திட்டே வந்துட்டுருக்காங்க இந்த களிப்பாக்கல் அப்படிங்கிறது வந்து எப்போ நம்மளுக்கு வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒட்டமன் எம்பையர் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒட்டமன் நம்பர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அங்கே வந்து துருக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதை வந்து அவங்களோட ஆட்சி வந்து நிறுவுறாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து நமக்கு முஸ்தஃபா கமல் அட்டுக் அட்ட அட்ட அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவருன்னு நமக்கு என்ன பண்றாரு இந்த கலிஃபாக்கள் முறையா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு முடிவுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு குடியரசா வந்து அவங்க வந்து அவர் வந்து அறிவிச்சுக்கிறாரு இந்த கலிஃபாக்கள் சுடெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த கலிஃபா முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு முற்றுப்புழிவை வச்சிடுறாங்க ஸோ அண்ட் டுர்கிஷ் ரிப்பப்ளிக் எஸ்டாப்ளிஷ்டு பை முஸ்தஃபா கமல் அட்டாடூருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முஸ்டஃபா கமல் அட்டாடூருக்கு தான் இந்த கழிப்பாக்கல் காலிஃபைட் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளையை வச்சவர் ஓகேவா நெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு இந்த ஃபிரோஷா தொக்கில் இருக்கார்லையா சவரவத்தி கொடுத்துருப்பாங்க ஃபிரோஷா தொக்கில் வந்தால் ஃபிரோஷா தொக்கில கூட நம்ம வந்து அதிகமான அடிமைகள் இருந்தால் பார்த்தோம் இல்லையா நம்ம ஃபிரோஷா தொக்கில பார்க்குறவே பார்த்துருப்போம் ஸோ இவரோட பிரியடில் நமக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அடிமைகள் கிட்டே இவர் வந்து பராமரிச்சுருந்ததாக சொல்வாங்க அண்ட் இது அதை அதே மாதிரி இவர் வந்து அடிமைகளுக்குன்னு ஒரு துறையே உருவாக்கி என்ன பண்ணுவார் அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைவினை பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் அந்த நிறையா அந்த ஆர்டிசன்ஸ்லாம் உருவாக்குவார் இல்லையா அந்த துயை உருவாக்கி ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட பன்னெண்டாயிரம் கைவினை கலைஞர்கள் வந்து உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட மந்திரி ஆகிய கான் ஜஹான் மக்புல் அவர்கிட்ட மட்டுமே வந்து திட்டத்திட்டம் இரண்டாயிரம் பெண்ணடிமைகள் வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபெட்ரேஷன் ஆஃப் தொக்கூட பீரியட்ல தான் நமக்கு அடிமைகள் வந்து அதிகமா வந்து இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குதிப்பினார் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ குதிப்பினார் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இல்டிமிஷ் கட்டும்போது அது செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து யார் இந்த பேர்ஷாத்துக்களுக்கு இருக்கிற இல்லையா அவர் வந்து சரி செஞ்சுருப்பார் ஸோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழுது பார்த்ததுனால நமக்கு வந்து செவன்ட்டி ஃபோர் மீட்டர் கிட்டே அது வந்து அதோடய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் இந்த குதிப்பினார் வந்து எதுக்கு ரொம்ப பேர் போனதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்போது படைகள் கிட்டே இருக்குது அண்ட் அதேமாரி அதோடய ஹைட்டு அதோடய பா கல்கேடிஸ்க்கு அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி லேயர் இருக்கு இல்லையா அந்த சுற்றி லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக சின்ன சின்னதாக போயிட்டு சின்னதாக ஆகிட்டு போகுது இல்லையா அதாவது கொஞ்சம் தூரத்துக்கிட்ட குறுகிறது அதேமாரி கொஞ்சம் தூரத்தில் போனாங்கன்னா குறுகிறது இல்லையா ஸோ அந்த ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பாக வந்து இந்த குதுப்பின் இருக்குது அந்த படிப்படியான கோபுர சரிவு இருக்கு இல்லையா அது அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுர சரிவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விளிம்பி தோற்றத்தை வந்து கொடுக்குது அது வந்து வளைஞ்சி வளைஞ்சிருக்கு இல்லையா அதை வந்து வளைஞ்சி வளைஞ்சிருக்கிறதுனால அதை வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த கொதிப்பினார் வந்து இதுக்கு தான் பேர் போனது நமக்கு வந்து இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஸோ மேலே போக 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 கம்மியாகுதா சுற்றி சுற்றி நிறையா படிகள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வளைஞ்சி வளைஞ்சு கட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதான் நமக்கு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஓகேவா இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா உதுப்பினர் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்டிமேஷ் கட்டும்போது செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் இருந்திருக்கும் அண்ட் ஃபேரோஷத்துக்களுக்கு வந்து அது பழுது பார்த்ததுன் மூலியமா நமக்கு வந்து ஹைட் வந்து செவன்ட்டி ஃபோர் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேவா திட்டத்திட்டம் நமக்கு ஒரு ஒன்றரை கிட்ட நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு டெல்லி சுல்தான்ஸோட அழகாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ எந்தெந்த ஆட்சி வந்து யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க இது நம்ம டெல்லி சுல்தான்ஸை நான் ஃபஸ்ட் டூடியெலாம் போட்டிருப்போம் ஸோ எந்த அரசுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்றது இருந்தாலும் இது வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க யாருக்கு அப்புறம் யார் வராங்கன்றது ஓகேங்களா ஸோ டெல்லி சுல்தான்ஸோட ஆட்சி கழகம் வந்து நமக்கு எத்தனை வருஷங்கள்ட்ட இருந்திருக்குன்னா டுவல் நாட் சிக்ஸ்லேருந்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருக்கு ஓகேவா அண்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மம்லுக் அடி மம்லுக்கு வம்சம் வரும் அடிமை வம்சமாக அதுக்கப்புறம் நமக்கு கில்ஜி வம்சம் அதுக்கப்புறம் நமக்கு அம்சம் அதுக்கப்புறம் சையத் அம்சம் அதுக்கப்புறம் ரோடி வம்சமாசம் பொறுத்த வரைக்கும் குத்புதின் வருவார் அதுக்கப்புறம் எல்டிமிஷ் வருவார் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு யார் வருவாங்க நசருதின் முகமது டூ ஓகேவா அதுக்கப்புறம் கியாஸ்தீன் பால்பன் வருவார் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ரசியா சுல்தானா வருவாங்க ஓகேங்களா ரசியா சுல்தானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு பால்பன் வந்து வருவார் இல்லையா சுல்தான் ரசியாக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பால்பன் வருவார் அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு கில்ஜி பொறுத்த வரைக்கும் ஜலாலுதீன் கிழி வருவார் அதுக்கப்புறம் அவரோட பையன் அலாவுதீன் அவரோட மருமகன் ஜலாலுதீனி கில்ஜியோட மருமகன் தான் நமக்கு அலாவுதீன் கில்ஜி இல்லையா ஸோ அலாதீன் கில்ஜி வந்து அவங்க மாமாவே கொண்டுட்டு த்ரோனுக்கு வந்து வந்துடுவார் அவர் அதுக்கப்புறம் மொப்ரக் ஷா கல்ஜி அப்படிங்கிறவர் வருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு துக்லக் வம்சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் வருவாங்கன்னா கியாஸ்தீன் துக்லக் அவரோட பையன் முகமத் பின் துக்லக் முகமது பின் துக்ல கூட சித்வா பாயினா நமக்கு வந்து ஃபிரோஷா துக்குளுக்கு ஓகேவா ஸோ அதாவது ஃபிரோஷா துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்தீன் துக்லக் இருக்க இல்லையா அவர் வந்து பெரியப்பா அதுக்கப்புறம் நமக்கு சையத் அம்சம் வரும் சையத் அம்சம் போகிற நமக்கு கிசர்கான் தான் ஸோ ஒரு தான் நமக்கு வந்து சொல்லிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு லோடி வம்சம் வரும் லோடி வம்சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பஹ்லர் லோடி சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடி ஸோ சிக்கந்தர் லோடி இருக்காருல ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்கந்தர் லோடி தான் நமக்கு டெல்லின்ற கேபிட்டல் வந்து ஆகராக்கு தூக்கி போட்டுருவார் ஸோ அந்த சுல்தான்களோட ஆகிய டெல்லியை வந்து ஆகராக்கு மாற்றினவர் யார்னா நமக்கு வந்து சிக்கந்தர் லோடி தான் ஆனால் சையத் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசர் வந்து எனக்கு த்ரோனே வேணான்ட்டு போயிடுவார் எந்த அரசர்னா அவர் வந்து ஆலம்ஷா ஓகே ஓகே கிஷர் அவர் அவர் வந்து எனக்கு த்ரோணை வேணான்ட்டு போயிடுவார் அண்ட் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து தேவகிரிக்கு மாற்றிருப்பார் அவர் யார் ஸோ அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் இம்பார்ட்டன் பாக்ஸ்லாம் மக்களே ஸோ இந்த இம்பார்ட்டன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு பாக்ஸ் வந்து அப்படியே டேரக்டாக கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கண்டன்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க முக்கியமாக பாக்ஸை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கிளாஸ் எழுதி சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டுகளை தெரிவிங்க அண்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அந்த வெல்லைக்கன் கலையே அதில் வந்து ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணுறதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து அக்சஸ் ஆகலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா பார்வதி ஸ்ரீடபுஜே டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு குரூப் வந்து காமிக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இதை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி டாட்டா நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லா படிங்க